நெல்சனுடைய டைரக்ஷனில் ரஜினியோட ஆக்டிங்கில் ஜெயிலர் மூவிலேருந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த மூவியோட ஷூட்டிங் ஸ்டார்ட் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த மூவியோடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சோலோவாக ரஜினியோடைய ஃபோட்டோஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பார்க்கும்போது பேட்டை மூவியை ஞாபகப்படுத்துது. சன் பிக்சர் தான் இந்த மூவியை ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அனிருத் தான் இந்த மூவிக்கு மியூசிக் போடுறாரு. இதுக்கு முன்னாடி நெல்சனுடைய டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன மூவிஸ்லாம் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸோடு தான் தேட்டரில் ஓடிக்கிட்டு இருந்தது. இந்த ஜெயிலர் மூவி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குதுன்னு நெக்ஸ்ட் இயர் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மூவி நெக்ஸ்ட் இயர் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கும் நிறையா வாய்ப்பு இருக்குது. ஆர்யாவோட ஆக்டிங்கில் கேப்டன் மூவிலேருந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரெய்லரை பார்க்கும்போது ஏலியன்ஸை வச்சு ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் எடுத்துருக்கிற மாதிரி தான் இருக்குது. சக்தி சௌந்தரராஜனுடைய டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன மூவிஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டான கதைக்களங்களோட தான் ரிலீஸ் ஆகுமே. இந்த மூவியில் டிஃப்ரெண்ட்டான ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு சக்ஸஸ் மூவி தான். ஆனால் ட்ரெய்லரை பார்க்கும்போது ரொம்ப நார்மலாக இருக்குது. இந்த மூவி தியேட்டரில் வந்தால் தான் இதனுடைய ஃபுல் ரெஸ்பான்ஸ் தெரியுமே. இந்த ட்ரெய்லரில் டி ஹிமானுடைய மியூசிக் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணுமே. திங்க் பீப்புளோட ப்ரொடக்ஷனில் வர செப்டம்பர் 8 அன்றைக்கி தான் இந்த மூவி தியேட்டருக்கு வருது. வர செப்டம்பர் 8 அன்றைக்கி இந்த மூவியோடைய ரெஸ்பான்ஸை பார்க்கலாம். ஏற்கனவே சொல்லியிருந்த போல் புஷ்பா 2 மூவியோடைய பூஜை எல்லாமே இன்றைக்கி கம்ப்ளீட் ஆகியிருக்கு. இப்போ பூஜையில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே ட்விட்டரில் போஸ்டர் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டரில் டைரக்டர் சுகுமார் இருக்கார். புஷ்பா 2 மூவியோடைய மொத்த டீமுமே இருக்காங்க. இந்த மூவியோடைய ஷூட்டிங் நெக்ஸ்ட் மந்தில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட்டு போலவே செகண்ட் பார்ட்டும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கஜானா மூவிலேருந்து ஒரு மோஷன் போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த போஸ்டர் ஆக்டர் விஜய் சேதுபதி அவர்கள் இன்றைக்கி ஈவினிங் 6 PM ரிலீஸ் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காரு. ஒரு கற்பனையான ஹிஸ்ட்ரியை வச்சு மேக் பண்ணுற இந்த கஜானா மூவியோடைய மோஷன் போஸ்டர் இன்றைக்கி ஈவினிங் 6 PM வெயிட் பண்ணி பார்க்கலாம். சூர்யாவுடைய 42 மூவிலேருந்து இப்போ முக்கியமான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த மூவியோடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவி சுமார் 10 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆக போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மூவியை தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, மராத்தி, பெங்காலி, ஒடிசின்னு இந்தியாஸில் இருக்க லாங்குவேஜ் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடாக சுமார் 10 லாங்குவேஜில் இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை மோஷன் போஸ்டராகவே ரிலீஸ் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. சூர்யா 42 மூவியானா இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை நெக்ஸ்ட் வீக் வெயிட் பண்ணி பார்க்கலாம். செல்வராகவனுடைய டைரக்ஷனில் தனுஷோடைய ஆக்டிங்கில் ரிலீஸ்க்கு வெயிட்டிங்கில் இருக்கிற மூவி தான் நானே வருவன். இந்த மூவி ஒரு அக்டோபர் லாஸ்ட் எண்டில் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தனுஷோடைய திருச்சி ட்ரம்பல மூவி ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல ரெஸ்பான்ஸை கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு வாத்தி மூவி ரிலீஸ்க்கு வெயிட்டிங்கில் இருக்குது. வாத்தி மூவிக்கு முன்னாடியே நானே ஒருவன் மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஆனால் வாத்தி மூவிலேருந்து டீசர் வரைக்குமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் நானே ஒருவன் மூவிலேருந்து வெறி போஸ்டர் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு மூவியில் எந்த மூவி ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.